ட்ரெய்னிங் பல்ஸ் ஓடிக்கலர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண அனைத்து நல்ல உள்ளங்கள் அனைவருக்கும் நன்றி. ஸோ இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு இன்ட்ராடே ஸ்ட்ராட்டஜி பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இந்த இன்ட்ராடே ஸ்ட்ராட்டஜி வந்து பேங்க் நிஃப்டி ஃபியூச்சர்ஸில் வந்து நம்ம எப்படி அப்ளை பண்ணி எப்படி வந்து நம்ம ட்ரேட் எடுத்து ப்ராஃபிட் கெயின் பண்ணுறது விஷயத்தை பார்க்க போகிறோம். இது ஒரு சிம்பிள் ஸ்ட்ராட்டஜி தான். நம்ம வந்து நம்ம சேனலில் வந்து நம்ம போஸ்ட் பண்ணுற ஸ்ட்ராட்டஜி எல்லாமே ஒரு எல்லோரும் ஒரு புரிகிற மாதிரியான ஒரு ஸ்ட்ராட்டஜி தான். ரொம்ப காம்ப்ளெக்ஸ்லாம் கிடையாது. ஏன்னா ரொம்ப காம்ப்ளெக்ஸ்னால் எல்லா புதுசாக வரவங்க, நிறைய பேர் மார்க்கெட்டை பற்றி தெரியாதவங்க வந்து கன்ஃபியூஸ் வர்றாங்க. அதனால் வந்து எல்லாருக்கும் புரிகிற மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜி தான் நம்ம சேனலில் இருக்கும். ஸோ அதே மாதிரி இது இன்றைக்கி ஒரு ஸ்ட்ராட்டஜி. ஓகே, ஸோ இது பேங்க் நிஃப்டி. டைம் ஃப்ரேம் வந்து 5 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் வச்சுக்கோங்க. ஓகே, 5 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம். அதுக்கப்புறம் என்ன பண்ணோன்னா, 12 மணிலேருந்து 1 மணி வரைக்கும் நடந்த ட்ரான்சாக்ஷனில் ஹை லோ வந்து மார்க் பண்ணுங்க. ஓகே, ஸோ இதை வந்து நார்மல் ஹேண்டில் ஸ்டிக் வச்சுலாம் நம்ம கன்ஃபியூஸ் ஆகிடும். ஸோ அதனால் வந்து இக்கினாக்சி ஹேண்டில் ஸ்டிக் நம்ம போயிடலாம். ஏன்னா வந்து ஏன் வந்து இக்கினாக்சி யூஸ் பண்ண சொல்கிறேன்னா, அப்போ தான் அந்த ட்ரெண்ட் வந்து நம்மளுக்கு வந்து தெரியும். ஒரு இப்போ ஒரு புலிஸ் ட்ரெண்டாக இல்லை பீரிஸ் ட்ரெண்டாக ஒரு விஷயத்தை நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு வந்து இக்கினாக்சி ஹேண்டில் ஸ்டிக் வந்து நமக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நார்மல் ஹேண்டில் ஸ்டிக் விட. ஓகே, ஸோ அதனால தான் நம்ம வந்து இக்கினாக்ஸ் நம்ம வந்து இப்போ ஹேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன் வந்து மாற்றியாச்சு. இப்போ வந்து என்ன பண்ணோன்னா, நம்ம சொன்னோம் இல்லையா 12 மணிலேருந்து 1 மணி வரைக்கும். ஏன் வந்து நான் 12 மணிலேருந்து 1 மணி வரைக்கும் எடுக்க சொல்கிறேன் அப்படின்னு இதில் ஒரு பாயிண்ட் இருக்குது. காரணங்கள் கேட்டிங்கன்னா, நம்ம யூரோப்பியன் மார்க்கெட் வந்து 12:30 மணிக்கு ஸ்டார்ட் ஆகும். ஸோ மார்க்கெட் வந்து காலையில் 9:00 ஆரம்பித்து ட்ரேடாகிட்டே வந்துட்டு 12 மணிலேருந்து 12:30 நீங்கள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வாலட்டில் அதிகமாக இருக்கும். அதுக்கப்புறம் யூரோப்பியன் மார்க்கெட் ஓப்பனுக்கப்புறம் கொஞ்சம் வாலட்டைல் அதிகமாகும். ஏன்னா இன்ட்ராடேயில் வாலட்டைல் அதிகமானால் தான் நம்ம வந்து ப்ராஃபிட் சம்பாதிக்க முடியும். அதனால் தான் வந்து 12 மணிலேருந்து 1 மணி வரைக்கும் அந்த இன்பிட்வீன் அந்த ட்ரான்சாக்ஷன் ஹை லோ வந்து மார்க் பண்ண சொல்கிறேன். ஓகே, நீங்கள் வந்து 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் யூஸ்னா பெட்டர். பெஸ்ட் வந்து இன்ட்ராடே வந்து 5 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் தான், 5 மினிட்ஸ் இல்லை 3 மினிட்ஸ். ஓகே, இப்போ நம்ம வந்து மார்க் பண்ணலாம். 12 மணி எங்கே இருக்குது? இதுதான் 12 மணி. ஓகே, ஸோ 12 மணிலேருந்து 1 மணி வரைக்கும் 12:30, இது 12:50, 1 மணி. ஸோ இதுதான் வந்து லோ, இதுதான் லோ. ஓகே ஓகே, லோ வந்து மார்க் பண்ணிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து ஹை. ஸோ ஹை வந்து 1:10, 1:05, 1 மணி. ஸோ இங்கே தான் ஹை இருக்குது, இதுதான் ஹை. ஸோ அன்றைக்கி டேட்டோட அந்த 1 ஹவர் ட்ரான்சாக்ஷன் ஹை லோ. ஸோ ஹை லோ மார்க் பண்ணியாச்சு. ஸோ ஹை வந்து 22,431 ரூபா, லோ வந்து 22,341 ரூபா, கிட்டத்தட்ட பார்த்து 90 ரூபாய் டிஃப்ரென்ஸ். ஓகே, இப்போ என்னன்னா, நமக்கு வந்து இதை பிரேக் பண்ணிச்சுன்னா நம்ம செல் பண்ணணும், இந்த ஹை பிரேக் பண்ணிச்சுன்னா பை பண்ணணும். இன்னொரு நல்ல விஷயம், சில டைம் என்ன ஆகுனா, இந்த லோ பிரேக் பண்ணி ஒரு நியூ ரெட் கேண்டில் ஓப்பன் ஆகிருந்துச்சுன்னா நம்மளுக்கு வந்து கன்ஃபார்மாக இது வந்து கீழே போக போகுதுன்னு ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். ஸோ ஈஸியாக வந்து செல் பண்ணலாம். ஸோ இங்கே வந்து இந்த ஹேண்டில் ஸ்டிக்கே வந்து ஃபோர்ஸாக ஃபோர்ஸ் பண்ணி உள்ள கீழே டவுன் ஆகிருக்கு. ஸோ இதை பிரேக் பண்ணி இங்கே இதே நம்ம செல் எடுக்கலாம் இது பிரேக் பண்ணனால. பட் ஒரு சின்ன கன்ஃபர்மேஷன், அந்த ஹேண்டில் ஸ்டிக்கு க்ளோஸ் ஆகிட்டுமே. ஸோ அந்த ஹேண்டில் ஸ்டிக்கு க்ளோஸ் ஆகிடுச்சுன்னா நமக்கு வந்து ஈஸியாக ஒரு கன்ஃபர்மேஷன் கிடைச்சிடும். ஸோ ரிஸ்க் எடுக்கிறவங்க இந்தியே இந்த ஹேண்டில்ஸ் இந்த லோ பிரேக் பண்ணணும்னா நீங்கள் வந்து புஷ் பண்ணணும். இந்த லோ பிரேக் பண்ணால் கிட்டத்தட்ட பார்த்து 22,341 ரூபா பிரேக் பண்ணிடுச்சு. பிரேக் டவுன் எங்கே வரைக்கும் வந்திருக்கு? 21,857 ரூபா வந்திருக்கு. கிட்டத்தட்ட அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா 450 பாயிண்ட். சரி ஓகே, நம்ம இந்த ஹேண்டில் ஸ்டிக்கே எடுக்க முடியல. அடுத்த ஹேண்டில் ஸ்டிக்கே வந்து இந்த லோவிலேயே இந்த லெவல் இந்த லோக்கே க்ளோஸ் ஆகி நியூ ரெட் கேட் ஓப்பன் ஆகிடுச்சுன்னா நமக்கு வந்து இன்னும் கொஞ்சம் கன்ஃபர்மேஷன் கிடைச்சிடும் ஈஸியாக ட்ரேட் எடுக்கிறது. ஸோ நம்ம இங்கே ட்ரேடு இந்த ஹேண்டில் ஸ்டிக்கில் ட்ரேட் எடுக்கலாம். ரிஸ்க் எடுக்கிற இந்த ஹேண்டில் ஸ்டிக் எடுக்கலாம், இல்லை பொறுமையாக வெயிட் பண்ணி க்ளோஸ் ஆகிட்டு இதுக்கு கீழே இன்னொரு ரெட் ட்ரேட் ஓப்பன் ஆகிடுச்சுன்னா நம்ம வந்து ஈஸியாக ட்ரேட் எடுக்கலாம். ஸோ ஓப்பன் ஆகிருக்கு, கீழே வரைக்கும் டவுன் ஆகிருக்கு. இது வந்து எனக்கு நடந்திருக்குன்னா ஃப்ரைடே ஒரு நல்ல ஒரு மூமெண்ட். ஓகே, இப்போ வந்து என்ன பண்ணோம், ஒரு 1 வீக் நம்ம அனலைஸ் பண்ணலாம் டேட்டாவை. டேட்டா அனலைஸ் பண்ணால் நமக்கு ஒரு என்ன பண்ணால் ஒரு ஐடியா கிடைக்கும். ஓகே, அடுத்து வந்து
பதினேழாம் தேதி. ஸோ பதினேழாம் தேதியிலேருந்து 12 மணிலேருந்து அந்த 1 மணி வரைக்கும் நம்ம வந்து பார்க்கலாம். ஓகே, 12 மணிக்கு எங்கே இருக்குது? 12:10 இது 12. ஓகே, ஸோ இதுக்கே எதுவுமே லோ இல்லை. ஸோ இதுதான் லோ, இது லோ. அப்புறம் ஹை பார்த்தீங்கன்னா 12:55, இது 1 மணி. ஸோ இதுதான் ஹை. ஸோ இதுக்கு மேலே வந்து எந்த ஒரு கிரீன் ஹேண்டிலுமே ஓப்பன் ஆகவே இல்லை. ஸோ எல்லாமே வந்து ஒரு சைட்வைஸ் தான் மார்க்கெட் போயிட்டு இருந்திருக்கு, ஒரு கன்ஃபர்மேஷன் இல்லை. ஸோ அதுக்குள்ளே இந்த லெவலுக்குள்ளே ட்ரைட் ஆகிட்டு இருந்திருக்கு. ஸோ நமக்கு வந்து மார்க்கெட் ஒரு சைட்வைஸ் தான். ஸோ இதுக்கு மேலே இது க்ளோஸ் ஆகிருக்கு, இதுக்கு மேலே ஒரு கிரீன் ஹேண்டில் ஓப்பன் ஆகிருந்துச்சுன்னா நம்ம வந்து ஒரு புல்லிஷ் ட்ரெண்ட் கன்ஃபர்மேஷன் கழிச்சிருக்கோம். பட் இது க்ளோஸ் ஆகலை. ஸோ அதனால் வந்து நம்ம இந்த 17ஆம் தேதியும் எந்த ட்ரேடையும் நம்மளால் எடுக்க முடியலை. ஸோ இதுக்கு மேலே க்ளோஸ் ஆகிருக்கு, பட் வந்து இன்னொரு கிரீன் ஹேண்டில் வந்து ஓப்பன் ஆகலை. ஸோ அதனால் வந்து 17ஆம் தேதி வந்து நமக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கல. ஓகே, இப்போ வந்து 16ஆம் தேதி பார்க்கலாம். 16ஆம் தேதி ஓகே, நம்ம ஹை லோ மார்க் பண்ணலாம். ஸோ 12 மணி, அதுதான் 12 மணி, 12 மணி இதுதான் லோ. ஓகே, லோ மார்க் பண்ணியாச்சு. அப்புறம் ஹை, இது 1 மணி. அப்போ இதுதான் ஹை. ஓகே, ஸோ நம்ம ஹை லோ மார்க் பண்ணியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா 1:55 ஒரு நியூ கிரீன் ஹேண்டில் ஓப்பன் ஆகி இது மேலே கிட்டத்தட்ட 22,520 ஓப்பன் ஆகி எங்கே வரைக்கும் போய் பார்த்தீங்களா, 22,520 ஓப்பன் ஆகி 2:30 மணிக்கு கிட்டத்தட்ட 22,745 வரைக்கும் போயிருக்கு, கிட்டத்தட்ட ஒரு 200 பாயிண்ட்ஸ். ஸோ நமக்கு அது 16ஆம் தேதி ஒரு 200 பாயிண்ட்ஸ் கிடச்சிருக்கு. 17ஆம் தேதி எந்த ட்ரெண்ட் எடுக்க முடியல, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நமக்கு வந்து வீக்லி வந்து ஒரு 3 டேஸ் நமக்கு நல்ல ஒரு ப்ராஃபிட் கிடைச்சால போதும் ட்ரேடுங்க. மீது 2 நாள் நம்ம சும்மா இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஏன்னா வந்து லாஸ் ஆகக்கூடாது. நமக்கு வந்து பெர்ஃபெக்டாக வந்து ட்ரேட் எடுத்தாலே போதும், நம்ம வந்து லாஸை ஈஸியாக அவாய்ட் பண்ணிடலாம். அதை டெய்லி நம்ம வந்து ட்ரேட் எடுக்கணும் ஒன்றும் அவசியம் இல்லை, நமக்கு கரெக்டாக பொசிஷன் கிடைச்சா நம்ம ட்ரேட் எடுக்கலாம். ஓகே, இப்போ வந்து 15ஆம் தேதியா, 12 மணி, ஓகே, 1 மணிக்குள்ளே இதுதான் லோ, இந்த கேண்டில் ஸ்டிக் தான் லோ. ஓகே, லோ மார்க் பண்ணியாச்சு. இப்போ ஹை பார்த்தீங்கன்னா 1:50. ஸோ இந்த கேண்டில் ஸ்டிக் தான் வந்து ஒரு ஹை. ஓகே, இப்போ ஹை மார்க் பண்ணியாச்சு. ஸோ லோ ஹை ரெண்டுமே மார்க் பண்ணியாச்சு. பாருங்கள், இந்த கேண்டில் ஸ்டிக் வந்து இது பிரேக் பண்ணிடுச்சு. ஸோ நமக்கு வந்து கன்ஃபர்மேஷன் வந்து இன்னொரு கேண்டில் ஸ்டிக் ஓப்பன் ஆகும், ஒரு கேண்டில் கன்ஃபர்மேஷன் நமக்கு ஈஸியாக கிடைக்கும். ஸோ ரிஸ்க் எடுக்கிறாங்க இந்த கேண்டில் ஸ்டிக்லேயே பார்க்கலாம், பட் நம்ம வெயிட் பண்ணி கன்ஃபர்மேஷன் பார்க்கலாம். 22,388 வந்து ஓப்பன் ஆகிருக்கு நியூ கிரீன் ஹேண்டில். ஸோ கோ ஃபார் லாங். ஓகே, எங்கே வரைக்கும் போயிருக்கு பாருங்கள், 22,594 வால்டேல் பார்த்தீங்களா, 22,388 22,598 உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 200 பாயிண்ட்ஸ் ஜஸ்ட் எத்தனை மணிக்கு, 2 ஹவர்ஸில் 200 பாயிண்ட்ஸ். அதனால தான் வந்து நான் 12 மணிலேருந்து 1 மணிக்கு மேலே வந்து நான் ட்ரான்சாக்ஷன் பண்ண சொல்கிறேன். கொஞ்சம் வால்டேல் அதிகமாக இருக்கும், ஸோ அதை பேஸ் பண்ணி மட்டும் எடுக்கலாம். ஓகே, 14ஆம் தேதி நம்ம பார்த்தாச்சு. இப்போ 14ஆம் தேதி பார்க்கலாம். 14ஆம் தேதி ஓகே, 14ஆம் தேதி லோ ஹை நம்ம மார்க் பண்ணலாம். 12 மணி இல்லையா, ஸோ 12:25 1 மணி. ஸோ இதுதான் லோ. ஓகே, லோ ஹை 12 மணிக்கு 12:55 12. ஓகே, இதுதான் ஹை. ஸோ ஹை பிரேக் பண்ணவே இல்லை. ஸோ லோ இங்கே பாருங்கள், லோ எங்கே பிரேக் ஆகிருக்குன்னா இதெல்லாம் புஷ் பண்ணி கீழே இறங்கியிருக்கு. ஸோ இங்கே க்ளோஸ் ஆகிடுச்சு. ஸோ நியூ ரெட் கேண்டில் ஓப்பன் ஆகிடுச்சு. எத்தனை மணிக்கு ஓப்பன் ஆகிருக்குன்னா 12:25 22,541 ஓப்பன் ஆகி 42 ஓப்பன் ஆகி 22,542 லோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 22,108. அப்போ எவ்வளோ தூரம் மார்க் கிடைக்கிறது பாருங்கள், கிட்டத்தட்ட 400 பாயிண்ட்ஸ், நியர்லி 400 பாயிண்ட்ஸ் டவுன். 14ஆம் தேதி 15ஆம் தேதி ஒரு 200 பாயிண்ட்ஸ், 16ஆம் தேதி ஒரு 200 பாயிண்ட்ஸ், 17ஆம் தேதி ட்ரேட் இல்லை. அப்புறம் வந்து நம்ம ஃப்ரைடே வந்து ஒரு நியர்லி ஒரு 300 பாயிண்ட்ஸ் கிடச்சிருக்கு. ஸோ டோட்டலி பார்க்கும்போது பார்த்திங்கன்னா இதில் ஒரு 400
பதினாறாம் தேதி 15 ஒரு 200 700 பதினாறாம் தேதி டூ ஒரு 150 150 750 அப்புறம் வந்து நமக்கு 18ஆம் தேதி ஒரு மினிமம் ஒரு 200 வச்சுனாலே 950 ஃபைன்ஸ் 950 ஃபைன்ஸ் நமக்கு வந்து ஒரே வாரத்தில் கிடச்சிருக்கு. ஸோ 950 கால்குலேட் பண்ணி பார்க்கலாம். 950 இன்ட்டு 25 1 லட்சம் 23,750 ரூபா நமக்கு வந்து கிடச்சிருக்கு 1 லட்சம். ஸோ நீங்கள் 2 லட்சம் எடுத்தீங்க எவ்வளோ பார்த்துக்கோங்க. ஸோ அதனால தான் வந்து ஒரு சிம்பிள் ஸ்ட்ராட்டஜி வந்து எல்லாருக்கும் புரிகிற மாதிரி அந்த 12 மணிலேருந்து 1 மணி வரைக்கும் மார்க் பண்ணி அதோட ஹை வந்து அந்த ஹைக்கு மேலே நியூ கிரேட் கண்டல் ஓப்பன் ஆச்சுன்னா லாங் போங்க, அந்த லோ பிரேக் பண்ணி நியூ ரெட் கண்டல் ஓப்பன் ஆச்சுன்னா ஷார்ட் பண்ணுங்கள். ஓகே, ஸோ மினிமம் உங்களுக்கு வந்து ஒரு 50 கிட்டலேருந்து 100 பாயிண்ட்ஸ் வரைக்கும் கிடைக்கும். மார்க்கெட் பேடாக இருக்கும்போது ஒரு 50 பாயிண்ட்ஸ் கிடைக்கும். ஓகே, ஸோ ஹேண்டில் ஸ்டிக் நார்மல் ஹேண்டில் ஸ்டிக் வைக்காதீங்க. நார்மல் ஹேண்டில் ஸ்டிக் வச்சுருந்து நீ கன்ஃபியூஸ் ஆயிடுவீங்க. ஸோ அந்த ட்ரெண்டும் தெரியாது. ஸோ என்ன பண்ணால் ஹிக்னாக்சி, ஓகே ஹெக்னாக்சி. ஸோ வந்து ஹேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன் யூஸ் பண்ணுங்கள். ஸோ ஈஸியாக வந்து ட்ரெண்ட் அடைன் பண்ணிடலாம், லாபம் அதிகம் சம்பாதிக்கலாம். இது வந்து ட்ரேடிங் வியூவில் இல்லை பேப்பர் ட்ரேடிங் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் ஒன்று நீங்கள் பேப்பர் ட்ரேட் பண்ணி பாருங்கள். இந்த ஒரு ஸ்ட்ராட்டஜி உங்களுக்கு 70% மேலே வந்து உங்களுக்கு ப்ராஃபிட் கொடுத்துச்சுன்னா தாராளமாக இந்த ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணுங்கள். 70% கம்மியாக ப்ராஃபிட் கொடுக்குதுன்னா அந்த ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணாதீங்க. நான் வந்து எல்லாருக்கும் சஜஸ்ட் பண்ணுறது தான் மினிமம் 70% அது ரிட்டர்ன் கொடுக்கணும் உங்கள் ஸ்ட்ராட்டஜி. அப்படி அது இப்படி கொடுக்காத ஒரு ஸ்ட்ராட்டஜி ஒரு ஸ்ட்ராட்டஜி இல்லை, இட்ஸ் அ ஃபெயிலியர். நம்ம என்ன தான் லாபம் சம்பாதிச்சாலும் மறுநாள் அது போயிடும். அதனால் வந்து 70% ப்ராஃபிட் கொடுக்குற ஸ்ட்ராட்டஜி தான் யூஸ் பண்ணுங்கள் யாருக்கு கொடுத்தாலுமே. ஸோ நல்லபடியாக ட்ரேட் பண்ணுங்கள், நல்ல லாபம் சம்பாதிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பட்டன் பார்க்குறதுக்கு பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு நல்ல ஸ்ட்ராட்டஜியில் சந்திப்போம். நன்றி.